அவங்க விடாமுயற்சியோட இருக்கட்டும், நமக்கு என்ன வந்து படம் சூப்பரா இருக்கு. ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். இல்லை இல்லை, என்ன எதிர்பார்த்து போனீங்க? லோகேஷுக்காக தான், லோகேஷுக்கு தான் எதிர்பார்த்து போனது. அந்த அளவுக்கு இருந்துச்சா? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா? ஹைப் அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஜெய் ஃபேனா கொஞ்சம் மாசாக எதிர்பார்த்தேன், அப்படி ஒன்றும் தெரியல. கதை புதுசாக தான் எதிர்பார்த்தேன், அதிகமாக எக்ஸ்பிளேஷன் பண்ண மாதிரி எதுவும் அவ்வளோதான் தெரியல. செகண்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. இது எல்சி மாதிரி தெரியல. விஜய் ஃபேனா எப்படி பிரதர், உண்மையை சொல்கிறீங்க? விஜய்க்காக படம் பார்க்குறேன். ஆனால் படமாக பிடிக்கல. ஆமாம், படம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. ஓகே, ஆனால் ஏதோ புது புது கான்செப்ட் இல்லை, எல்லா படமும் இருந்த படம் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஏதோ ஓகே. பயங்கரமாக ஹைப் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், லாஸ்ட்டு 40 நிமிஷம் சொல்லுறேன் சார். அதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஓகே, ஆ நல்லா இருந்தது. லாஸ்ட் அந்த கார் சீன் தான் வரலை. கிராஃபிக்ஸ் தான் வரல, நல்லா எடிட்டிங்லாம் நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, அதான் பெஸ்ட்டு. எடிட்டிங் நல்லா இருந்தது, பட் ஆனால் அதில் ரியாலிட்டி தெரில, ஒரிஜினாலிட்டி தெரில. கிராஃபிக்ஸ்ன்னு கிளியராக தெரியுது, ரியாலிட்டின்னு தான் இன்னும் நல்லா இருந்தது. எங்களுக்கு படம் நல்லா இருந்தது அவ்வளோ. மைனஸா கொஞ்சம் ரியாலிட்டியா ரியலிஸ்டிக் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபிக்ஷன் மூவி இது, இது வந்து ஒரிஜினல் எதுவும் பேஸ் ரியல் ஸ்டோரியா இருந்தால் இன்னும் மஜாவா இருக்கும். அதான் சொல்லுவோம், கிராஃபிக்ஸ் தெரியுது, அப்படியே தெரியுது வியூ ஆகுது. அந்த கிராஃபிக்ஸ் தெரியாம ஒரிஜினாலிட்டி தான் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ட்ரைலர் பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு நினச்சி போனேன். எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டாங்க, பட் நல்லா இருந்துச்சு பார்க்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஃபைட் சீன்லாம் பார்க்க கரெக்டாக இருந்துச்சு. லோகேஷ் வந்து தளபதியை வந்து டம்மி பண்ணிட்டு சொல்கிறாங்க. டம்மி பண்ணல, வில்லன் ஆண்டனி தாஸ்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம், பெருசாக ஃபைட் சீன்லாம் வச்சுருக்கலாம். சஞ்சய் தத் அவ்வளோ இல்லை, ஹேரோல் தாஸ் நல்லா இருந்துச்சு கடைசியில், நல்லா இம்பாக்டாக இருந்துச்சு. ஆண்டனி தாஸ் சைலண்டாக போயிட்டாங்க, அது நல்லா இல்லை. திணிச்ச மாதிரி இருக்கா? அந்த ஜார்ஜ் மட்டும் தூக்கியிருக்கலாம், அந்த போலீஸ் மேனை மட்டும் தூக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். கடைசியில் கமல் பேசினதெல்லாம் டாப்பாக இருந்துச்சு. கில்லி டைம்லேருந்து நல்லா தான் இருந்துச்சு. தங்கச்சி கேரக்டர் எதுக்கு வந்ததுன்னு தெரியல, அது எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த கொடான கழுத்துறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஃபைட் போடுவாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த படம் தளபதிக்கு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 4 AM ஷோ கொடுக்கல, தளபதி மூலம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஏதாவது சொல்லிட்டுருந்தேன், நல்லா வேணுட்டே பண்ணுறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு புரியல. வாரிசு டைம்லேயே அப்படியே துணிவுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க? யார் ஃபஸ்ட்டு போய் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. சரி, இப்போ என்ன 4 AM ஷோ இல்லைன்னு என்ன ஃபஸ்ட் ஷோ போடுவாங்க, 9 AM போட்டாங்க வந்து பார்த்தோம், இப்போ செகண்ட் டைம் பார்த்துட்டு வராங்க. பரவாயில்ல, 4 AM ஷோ இல்லைன்னா என்ன இப்போ? அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதே இப்போ ஃபஸ்ட் டே வந்து 148 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, எங்களாலேயே நம்ம முடியல. அது பொய்ன்றாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொய்யா இருக்க முடியாது, ப்ரொடியூசர் சைட்லேருந்து போட்டிருக்காங்க, அதுக்கு அவங்க டேக்ஸ்லாம் கட்டணுமே. இப்படி போட்டால் கவர்மெண்ட் சும்மா இருக்காது, ஜவான் அந்த படம் ஓட்டங்க நல்லாவே இல்லை. லியோ நல்லா இருந்துச்சு, ஜெயிலரை தாண்டிடுவோம், 1000 கோடியெல்லாம் கஷ்டம். என்ன பண்ணிருந்தா 1000 கோடி அடிச்சிருக்கோம், கொஞ்சம் ஆண்டனி தாசை இழுத்துருக்கலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவெல்லாம் உள்ள மிஷ்கினுக்கெல்லாம் கேரக்டர் பெருசாக்கி இருக்கலாம், டம்மி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சாண்டிக்கும் அதே மாதிரி தான், அங்கே காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அது சூப்பராக இருக்கும். மிஸ்கின் பேசி இடையில கான்ஃபரன்ஸ் ஆச்சு, நீங்கள் எல்லாமே போஸ்டர் போட்டிருந்தீங்க, கண்ணிரஞ்சித் போஸ்டர் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதே அவன் உயிர் உரிமையில் சொல்கிறாரு, அதுக்கு விஜய் எதுவுமே சொல்லியே எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கு. இல்லை நீங்கள் இருக்கீங்க, பட் ஆனால் போஸ்டர்லாம் ஒட்டிருந்தாங்க, கண்ணிரஞ்சித் போஸ்டர்லாம்
எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது தப்பு தான். அண்ணன் தம்பி மாதிரி பழகிறாங்க. என்ன பண்ண, அர்ஜுனுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? நல்ல சூப்பர் ஆக்சன் கிங்னு பேர் வச்சுட்டு ஃபைட் சீன் இல்லைன்னா எப்படி நல்லா இருக்கும்? சூப்பராக இருந்திருக்கும். வைக்கல இல்லை, எது பற்றி நினைக்கிறீங்க? வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த இம்பாக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஹேர்ஆல் தாஸ்னா இப்படி தான். ஆனால் எனக்கு தெரியும் சஞ்சய் தத்துக்கு இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தா சூப்பராக இருந்தது. உங்களுக்கு போட்டி வந்து தலையா தலைவரா? தளபதி. தளபதி தலை இருக்காரா? வருது, அவங்க விடாமுயற்சியோட இருக்கட்டும். நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம்.